நம்ம போர்ட்டலில் ஆர்டி ரெக்கரிங் டெபாசிட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதர் சர்வீஸில் ஆர்டி எஃப்டி அக்கௌண்ட் ஓப்பனிங் இருக்குங்களோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் யூஐடி நம்பர், அக்கௌண்ட் டைப்பு, கஸ்டமர் டைப் கேட்குது. ஸோ கஸ்டமர் டைப் வந்து நம்ம இப்போ யூஐடி தான் செலக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து கஸ்டமரோட ஆதார் நம்பர், ஆதார் நம்பர் என்டர் பண்ணுறோம். ஆதார் நம்பர் என்டர் பண்ணோடனே அக்கௌண்ட் டைப் இருக்குது, நம்ம ஆர்டி அக்கௌண்ட்டாக எஃப்டி அக்கௌண்ட்டாக நம்ம ரெண்டு இதில் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ ஆர்டி தான் போட போகிறோம். அதனால் ஆர்டி கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணி கொடுத்தோடனே ஸ்கேனிங் போட் ஓகே கொடுத்துட்டு ஐ அக்ரி கொடுத்துட்டு கேப்சர் எஃபி. இங்கே ஃபிங்கரை நீங்கள் செலக்ட் பண்ணுறதா இருந்தாலும் செலக்ட் பண்ணிவிட்டு கேப்சர் எஃபி கொடுக்கலாம், இல்லை டைரெக்டாகவும் கேப்சர் எஃபி கொடுத்துக்கலாம். ஸோ கஸ்டமர் லைட் எரியும், ஃபிங்கர் கஸ்டமரோட ஃபிங்கர் கேப்சர் பண்ணணும். கேப்சர் ஆனதுக்கப்புறம் இந்த ரெக்கரிங் டெபாசிட்டோட ஸ்கீம் ரெண்டு ஸ்கீம் வந்துடும் ஓகேங்களா. 114, 113 ரெண்டு ஸ்கீம் இருக்குது. ஒன்று வந்து மினிமம் 6 மந்த் டு மேக்ஸிமம் 36 மந்த், இன்னொன்று மினிமம் 6 மந்த் டு 120 மந்த் வரைக்கும் போடலாம். ஸோ அந்த ரெண்டு ஸ்கீமும் நம்ம எந்த ஸ்கீம் வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இருக்க ஸ்கீம் வந்து 114 வந்து ரூரலும், 116 வந்து அர்பனுக்கும் உள்ள ஸ்கீமு. பட் நம்ம ரெண்டுமே போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்கீமை செலக்ட் பண்ணுறோம், எந்த ஸ்கீம் வேணும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நான் செகண்டில் இருக்க ஸ்கீமை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், 113 செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்த அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறத நான் இங்கே என்டர் பண்ணுறேன். அடுத்து எத்தனை டைம் நம்ம எத்தனை மாதம் வரைக்கும் போடுறோமோ நம்ம அந்த மாதத்தையும் நம்ம இங்கே என்டர் பண்ணிக்கணும் ஓகேங்களா. 2 வருஷமாக, 12 மாதமாக, 24 மாதமாக அப்படிங்கிறத நம்ம இங்கே என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணி அது மந்த், அவ்வளோதான் மந்த் இருக்கும். அது கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தோம்னா இங்கே கஸ்டமர் நேமு, அக்கௌண்ட் நம்பர், ஸோ கஸ்டமர் டைப்பு, ஸோ இதெல்லாம் காட்டும். இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, ஸோ எவ்வளோ மந்த்துக்கு அப்படிங்கிறது இதில் பார்க்கும். இன்ட்ரெஸ்ட்டை பார்த்துட்டு அடுத்து நீங்கள் ப்ரொசீஜர் கொடுத்துருங்க. கொடுத்தோடனே எகெயின் கஸ்டமரோட ஃபிங்கரை கேப்சர் பண்ணணும். ஸ்கேனிங் போட் ஓகே கொடுத்துட்டு ஐ அக்ரி கொடுத்துட்டு கேப்சர் எஃபி. கஸ்டமர் ஃபிங்கரை கேப்சர் பண்ணணும் ரைட் தெரியும் போது. ஓகே இப்போ அக்கௌண்ட் ஓப்பனிங் ஆகிடுச்சு. இதில் வந்து மெச்சூரிட்டி டேட்டு, ஸோ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறது எல்லாமே வந்துடும். இதை பிரிண்ட் எடுத்து கஸ்டமர் கையில் கொடுத்துருங்க ஓகேங்களா. அப்படின்னா ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்.